Hi friends, welcome to Meenal Arts and Crafts. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு புது செக்மெண்ட் தான் பார்க்க போறோம். வீட்லயே எப்படி நம்ம குளிக்கிற சோப் ரெடி பண்றது அப்படினா பொதுவா நம்ம குளிக்கிற சோப் கடையிலே வாங்கி பழகிட்டோம். இதையே நம்ம வீட்ல செய்ய கூடாது. ஆக்சுவலி இது செய்யிறது ரொம்ப ஈஸி தாங்க. இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சோப்ல ஆக்சுவலி நம்ம நிறைய ஃப்ளேவர்ஸ் பண்ண முடியும். நான் இன்னைக்கு வந்து வேப்பிலையை வச்சு எப்படி சோப் பண்றதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து ஆக்சுவலி நம்ம வேப்பிலையை நல்லா கழுவிட்டு காம்பெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு விட்டமின் இ கேப்சூல். அப்புறம் இதுக்கு ஆக்சுவலி சோப் பேஸ் தான் ரொம்ப முக்கியம். நான் ஆர்கானிக் சோப் பேஸ் எடுத்திருக்கேன். இதோட டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இது இல்லைன்னா நம்ம ஒரு பேர் சோப்பை கூட நம்ம இதை எடுத்து பண்ணலாம். இது பேர் சோப்லேயும் இல்லை மாதிரி இந்த ஆர்கானிக் சோப் பேஸில் மட்டும்தான் இது பண்ண முடியும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள். இந்த மஞ்சத்தூள் வந்து நான் வீட்லேயே அரைச்சி ரெடி பண்ணது. நம்ம இப்போ கழுவி வச்சுருக்க வேப்பிலையை நல்லா மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சக்கச்சக்கையாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம ரோஸ் வாட்டர் இருந்ததுன்னா அது ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தண்ணிக்கு பதிலாக ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளோட சோப் நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச வேப்பிலையை நல்லா ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள் நல்லா எவ்வளோ லிக்விடாக இருக்குன்னு. இப்போ இந்த வேப்பிலை லிக்விடோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ஏன்னா இப்போ சில பேர் ஜென்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மஞ்சத்தூள் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த விட்டமின் இ கேப்சூலையும் அதோட இந்த லிக்விடோட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே தெரியும் விட்டமின் இ வந்து ரொம்ப ஸ்கின்னுக்கு நல்லதுன்னு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது மாதிரி ஒரு சோப் மோல்டு இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. இதுவுமே நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த மோல்டு இல்லைன்னா வரி பண்ணிக்காதீங்க. ஏதாவது சின்ன கப்ஸ் இருந்ததுன்னா நம்ம அதில் கூட இந்த சோப்பை செய்யலாம். ஃபஸ்ட்டு இந்த சோப்பு மோல்டோ இல்லை நீங்கள் எடுக்கிற குட்டி கப்லேயோ நல்லா கோகோனட் ஆயிலையும் க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை வந்து நம்ம டபுள் ஹீட் ப்ராசஸ் மெத்தடில் தான் நம்ம இந்த சோப்பை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஒய்டாக இருக்க மாதிரி பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஹாஃப் இது தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த ஆர்கானிக் சோப்ஸ் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதில் ஒரு 15 பீசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நம்ம தாராளமாக 2 சோப் பண்ணலாம். நல்ல தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நான் இந்த சோப்பு க்யூப்ஸை வந்து நான் அதுக்குள்ளே வச்சு மெல்ட் பண்ண போகிறோம். அந்த தண்ணி கொதிக்கிறதுலே இந்த க்யூப்ஸ் எல்லாம் வந்து நம்ம மெல்ட் ஆகிறதை பார்க்கலாம். கொஞ்சம் அப்படியே ஸ்டர் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த ஹீட்லேயே இந்த சோப் வந்து மெல்ட் ஆகிடும். நல்லா கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த அரைச்சி வச்ச வேப்பிலை லிக்விடை இதில் ஆட் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிடும். இப்போ ஃபுல்லாக பாருங்கள் மெல்ட் ஆகிடுச்சு. இது அப்படியே இந்த பேன்லேயே வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச இந்த வேப்பிலை லிக்விடை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். வேப்பிலை, மஞ்சள், விட்டமின் இ எல்லாம் போட்டோம்ல, அதை நல்லா போட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த ஹீட்டில். ஸோ தட் அது அந்த சோப்போடு இதை நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போ 1 மினிட் ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த மோல்டில் இதை அப்படியே ஊற்றிடுறேன். இந்த நம்ம ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்க மோல்டில் இதை அப்படியே ஊற்றிட வேண்டியதான். இப்போ இந்த மோல்டில் நம்ம இதை ஊற்றியாச்சு. இதை வந்து அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் ஒரு ஓவர் நைட் விட்டுட்டிங்கன்னா நல்லா செட்டில் ஆகிடும். நீங்கள் யூஸ் பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காவது இதை கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஒரு 1 வீக் 10 டேஸ் கழித்து இந்த சோப்பை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஒரு 2 hours 3 hours திக் ஆகிடும். ஆனால் நான் யூஸ்வலாக வந்து வெளியே நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே அதை நல்லா ட்ரை பண்ணிவிடுவேன். இப்போ இதை ட்ரை ஆகட்டும். இப்போ இது ஓவர் நைட்டு நல்லா அந்த மோல்லே ஊற்றி செட்டில் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா திக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த மோல்டு எப்படி பண்ணி இப்படி எடுத்துட வேண்டியது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நம்மளோட நீம் சோ. இதை வந்து நீங்கள் ஒரு ஏர் டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க.
போட்டு வச்சுட்டு 2 weeks கழித்து நம்ம இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது நான் இப்போ நீம்ல பண்ணி காமிச்ச மாதிரி நீங்கள் வேறு வெஜிடபிள்ஸ் கூட போட்டு ட்ரை பண்ணலாம். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.